Chennai event entertainers and Chennai event professionals, event MC, MC trainer, MC manager, and the founder of the above brands. So in our previous post, I'm very happy and excited that ஒரு டெக்கரேஷன் நான் அந்த போஸ்ட்லயே ஒத்துக்கிட்ட மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 years of event industry exposure and more than 200 birthday parties, ஃபேமிலியில பர்த்டேனா இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பர்த்டே அப்படின்னா அதுல உள்ள இறங்கி வேலை செய்யறது, இது மாதிரியான பண்ணக்கூடிய தமிழரசன். இது வரைக்கும் நான் டெக்கரேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் நான் டச் பண்ணதே கிடையாது. பலூன்ஸ் எப்பவுமே எங்கிட்ட பலூன்ஸ் இருக்கும், டெக்கரேஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்கும், சப்போர்ட் பண்ணுவோம். பட் அந்த டெக்கரேஷன்ல ஓகே ஒரு பலூன் ஓட்டுங்க, இல்ல பலூனை கட்டுங்க, இல்ல வந்து அந்த டெக்கரேஷன் பேப்பர் ஓட்டுங்கன்னா ஐ ஹவ் நெவர் டன் தட். ஐ ஹானஸ்ட்லி அட்மிட் இட். என்னன்னா அந்த கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வரும்போது யூஸ்வலா இன்ஃபேக்ட் கிளைண்ட் டிஸ்கஷன் நடக்கும்போது கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டெல் தெம் தட் யூ கேன் டிஸ்கஸ் வித் நந்தினி இல்ல டீம்ல இருக்கக்கூடிய டெக்கர் ரிலேட்டட் மெம்பர்ஸ் கிட்ட பண்ணலாம்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி யூஸ்வலா மென் வந்து அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க, அதோ மென் டெக்கரேட்டர்ஸ் அப்படியே ஃபேமிலியில பார்க்கும்போது. இப்போ பர்த்டே பார்ட்டிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தா குழந்தையோட அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணதை விட மோஸ்ட் ஆஃப் டைம் வி டிஸ்கஸ் வித் மதர், குழந்தையோட அம்மா கிட்ட தான் பண்ணுவோம். ஏன்னா தே ஆர் மோர் கிரியேட்டிவ், அவங்க அதுல வந்து அந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸ்னு சொல்லுவாங்க அதுல வந்து ரொம்பவே அதிகம், அதனால அவங்க கிட்ட விட்டுருவோம். அதனால ஐ வாஸ் நாட் ஃபோக்கசிங் மச் ஆன் தட். கேள்வி கேட்கலாம், ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள எம்சி இருக்குன்னா கண்டிப்பா இந்த டெக்கரேஷன் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்கோர்ஸ் என்னதான் தெரியணும் அப்படின்றதுக்கு அதை உடனே தெரியணுன்றது கிடையாது, டவுன் த லைன் ஐ கேன் லேர்ன் இட், தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கான ஒரு கம்பல்ஷன் நீடோ பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் எ டீம், இல்லை டீம்ல நந்தினி இருக்காங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் டெக்கரேஷன் வேணும் அதுக்காக டெக்கரேட்டர்ஸ் இருக்காங்க, அலாவுதீன் இருக்காரு ஏழு டீம்ஸ் அண்ட் லாட் மோர் டெக்கரேட்டர்ஸ். இன்ஃபேக்ட் எங்கள் டீம் மெம்பர் கீர்த்தி ஷீஸ் அ டெக்கரேட்டர் அண்ட் லாட் மோர் டெக்கரேட்டர்ஸ் வித் அஸ். ஸோ அந்த வகையில் ஐ நெவர் ட்ரை தட். பட் இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் லைக் ஐ மென்ஷன்ட் இன்ஃபேக்ட் அவனை பற்றி தான் இந்த லைவ்ல நிறைய பேச போறேன். மேபி நிறைய பேர் நினைக்கலாம் இது என்ன இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைவா ஒரு ஃப்ரெண்டை பத்தி பேச நினைக்கலாம். பட் ஐம் கோயிங் டு ஷேர் லாட் ஆஃப் டிப்ஸ் ஹியர். ஒருத்தங்க வந்து ஒரு பேஷனை நோக்கி ஓடும்போது எது மாதிரி என்ன சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, எப்படிலாம் சப்போர்ட் பண்றாங்க மக்கள்ன்றது தான் அது என்னோட ஃப்ரெண்டு மூலமா நான் இங்கே பேச போறேன். ஸோ அந்த வகையில் பிரவீனோட குழந்தையோட பர்த்டே அப்படின்னு சொன்ன உடனே நேற்று நைட் அவன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலே பண்ண ரொம்ப சிம்பிளா பண்ணுன்னு கேட்கும்போது வென் தேர் என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அந்த சின்ன இடத்துல சொல்லிட்டு நேற்று பிளான் பண்ணோம். இன்னைக்கு ஓகே ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா மட்டும் கேட்டாங்க கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுங்க இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் பெருசா பண்ணிக்கிறாங்க. பட் நேற்று நான் வந்து சொல்லும்போது இல்ல வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் நம்ம ஜஸ்ட் கேக் மட்டும் கட் பண்ணிடலாம் அப்படிதான் எனக்கு இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் ஐடியா இருந்தது. பட் ஈவினிங் வந்து நான் கேக் ஆர்டர் பண்ண போகும்போது நானே பிரவீன கூப்பிட்டு எஃபிஷியன்சி வாஸ் பிஸி நானே போனேன். எங்க ஏரியால வந்து பென்னி கேக்ஸ் இஸ் வெரி ஃபேமஸ், ராயபுரத்துல இருக்கு, லட்சுமி கோயில் இருக்கு, இந்த ஏரியால இருக்கவங்களால ரிலேட் பண்ண முடியும், இட்ஸ் வெரி ஃபேமஸ் இயர். ஸோ நானே போனேன் அங்க வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டு அங்க கேட்டேன் சரி பாரிஸ் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். தென் ஓகே அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலேயே வந்து பாண்டியன் ட்ரெடிஷனல் ஷாப் அங்கே போயிட்டு இது குட்டி குட்டியாக பேசிக் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு தென் அங்கே வாங்க கூட நினச்சேன் நான் சரி ஓகே பிரவீன் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஐதர் பிரவீன் இல்லை பிரவீனோட ஒய்ஃபை வந்து அவங்கள ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே பார்த்தா எல்லாருமே பிஸி. ஸோ கம்ப்ளீட்லி நான் மட்டுமே வந்து அதை ஒட்டுறதா இருக்கட்டும், பலூன்ஸ் நெக்ஸ்ட் அதை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன பண்ணுறது ஆனஸ்டாக சொல்லணும்னா ஐ செட் ஐ டோன்ட் இன்வால்வ் இன் டெக்கரேஷன் போது என்னென்ன பண்ணணும் எது எங்கே இருக்குன்னு கூட ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நம்ம அந்த லைக் ஒட்டிட்டதுக்கு அப்புறமா பலூன் வந்து எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம், அந்த ஹேங்கிங் எங்கே வைக்க போகிறோம், ஃபேனில் கட்டணுமா சீலிங்கில் கட்டணுமான்னு சொல்லிட்டு டோட்டலி க்ளூலஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சில நேரத்தில் வந்து ஆனஸ்டாக ஒத்துக்க வேண்டிய உண்மைகள் தான். இத்தனை இவெண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் தெரியாதனா அவர் ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் எம்சிங், அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ டென்ட் அப்சர்வ் ஆல் தீஸ் திங்ஸ். பட் இன்னைக்கு பண்ணும்போது ஒன்றுனா பண்ணும்போது அடுத்த ஐடியா வந்தது பார்க்கும்போது லைக் அண்ட் ஹாப்பி பர்த்டே அதை ஒட்டி ஒட்டிட்டதுக்கு அப்புறமா இட் வாஸ் ஃப்ளைங், அதுக்கப்புறமா உள்ள பின்னாடி டேப் போட்டு ஒட்டி இதை மாதிரி தட் வாஸ் அ லேர்னிங். எவ்ரி டைம் ஐ டிட் சம்திங் தட் வாஸ் அ லேர்னிங் அண்ட் தோணுச்சு எனக்கு ஓகே அலாவுதீன்கோ நந்தினிக்கோ கால் பண்ணி வேற என்ன பண்ணலாமான்னு ஐடியா கேட்கலாமா. பட் ஃபர்ஸ்ட் வாட் ஐ தாட் ஓகே நமக்கு தெரிஞ்சதை முடிச்சிடும், முடிச்சுட்டு தென் வில் சென்ட் பிக்சர் அண்ட் ஆஸ் தென் சஜஷன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு அண்ட் தென் பொறுமையா பண்ண. பட் யூஸ்வலி ஐ எம் நாட் எ பர்சன் ஹூ டஸ் ஒர்க் சோ பேஷண்ட்லி. பட் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் அதை நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இட்ஸ் 23 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட ஸ்கூல் டே ஃப்ரெண்ட் விவேகாந்த வித்யாலயா ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓகே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ் பொறுமையா எடுத்து பண்ணிட்டு தென் ஐ சென்ட் பிக்சர் டு நந்தினி அண்ட் அலாவுதீன். ஓகே இதுல இன்னும் வேற என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது நந்தினி ஒரு ஐடியா கொடுத்தாங்க பெட்டல் ஷேப்ல வந்து ஒரு 4 பலூன்ஸ் வேணா ஓடுதுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு டவுட் அது எப்படி பண்ணணும், அது ரோப் வச்சு டைப் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு தென் ஐ தாட் ஓகே யோசிப்போம், தெரியலன்னா ஒன் செகண்ட் லாஸ்ட் நந்தினின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண. அப்புறம் எனக்கே தோணுச்சு நானே பண்ணிட்டு ஐ மேட் இட். ஸோ இது எல்லாத்துமே டபுள் டேப் சில டேப் இது மாதிரி யூஸ் பண்ணி அண்ட் ஃபைனலி இட் வாஸ் டன் அண்ட் தி ஆர் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் அவங்க எதுவுமே அங்கே எதிர்பார்க்கல, நான் பண்ண அந்த கொஞ்சம் நிமிஷம் டெக்கரேஷன் அண்ட் கேக் ஆர்டர் இது எல்லாமே வந்து தி ஆர் வெரி ஹாப்பி. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நாளைக்கு ப்ரொஃபஷனல் டெக்கரேட்டர் புக் பண்ணுறேன், ஸோ எல்லாமே வந்து நம்மளே வந்து தத்தக்காப்பதுக்கான பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு அலாவுதீன் மூலமா அவருடைய டீம்ல வி ஹேவ் தி ப்ரொஃபஷனல் டெக்கரேட்டர். ஸோ எதுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்,
நமக்கு தெரியலனா தெரிஞ்சிட்டு பண்ற தப்பு கிடையாது, தெரியல அப்படின்னு போய் யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தப்பே கிடையாது. அதுதான் இந்த லைவ் மூலமா ஃபர்ஸ்ட் திங் ஐ லைக் டு மென்ஷன். எல்லாருமே இத்தனை வருஷம் இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்கிற, தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ இட் டூ இட் ஆன் யூர் ஓன். தெரியலையா தெரிஞ்சவங்க மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அதுதான் இவ்வளவு நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாத போது தெரிஞ்சவங்க மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். இன்னைக்கு நானே பண்ணணும் போது என்ன எனக்கு தெரியலையோ, வித்வுட் எனி ஹெசிடேஷன், வித்வுட் எனி ஈகோ, ஐயாஸ் நந்தினி ஆர் அலாவுதீன் இல்ல அவங்க ரீச் அப்ளா இல்லைனா என்னோட டீம் மெம்பருக்கு கூட நான் கால் பண்ணிருப்பேன், லம்போக்கு இல்ல வேற ஏதோ கால் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருப்பேன். சோ தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர். அண்ட் செகண்ட் திங், டாக்கிங் அபவுட் பிரவீன், எங்களுடைய நட்பனா சொன்ன மாதிரி விவேகானந்தா ஸ்கூல் ஆரம்பிச்சது 20 more than 23 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் மெயினாக எடுத்துட்டு வரேன்னா, நான் என்னோட கார்பரேட் லைஃப் விட்டுட்டு நான் மீடியாக்குள்ள வரும்போது ஐ நோ தட் தேர் வில் பி அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள், எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர ஆசைப்படுறேன். நான் ஒரு காலத்தில் அரட்டையரங்கம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் பேசின விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சு, இது ரொம்பவே எனக்குள்ள ஆழ இறங்கினது. என்ன சொன்னேன்னா, நான் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன், வேறு எந்த இன்கமும் எனக்கு கிடையாது. பட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஹஸ் பீன் சப்போர்ட்டிங் மீ. மாதம் மாதம் எனக்கு ஆகிற செலவு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மாசம் எனக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ அதை கொடுத்து உதவுனாங்க. இன்னும் சில வருஷங்கள் உதவுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அப்படி ஒருத்தவங்க எனக்கு என் லைஃப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதை பேசும்போது எனக்கு தோணுச்சு, அது மாதிரி ஓகே பரவாயில்ல, இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விளையாட்டுதனமா பிரவீன் கிட்ட சொல்லிட்டு போனேன். கார்பரேட்ல இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் ஜம்ப் எடுப்பேன் கண்டிப்பா, கார்பரேட் விட்டு நான் மீடியாக்கு வரும்போது டெஃபினெட்லி ஐ வுட் நீட் அ லாட் ஆஃப் சப்போர்ட், அது வந்து நீயா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு தான். பட் இன்ஃபேக்ட் ஹி வாஸ் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. நான் கார்பரேட் லைஃப் முடிச்சுட்டு வரும்போது ஐ ஹேட் 3 மந்த்ஸ் பேக்கப். ஒரு நான் இன்னைக்கு என் ட்ரைனிஸ் கூட சஜஸ்ட் பண்றதுதான், ஒரு ஜாபை விட்டுட்டு நீங்க ஃப்ரீலான்சிங்கா ஃபுல் டைமா நீ ஆண்டர்பிரனர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட பேஷன் நோக்கி வரீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து மாசம் மாசம் வந்து காசை கொடுக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஒரு பேக்கப் கெடுத்துங்க. அதுதான் இன்னைக்கு என்னோட எல்லா ட்ரைனிஸ்க்கு நான் சொல்றது. நீங்க ஜாபை விட்டுட்டு வரீங்களா இல்ல ஜாப்ல இருக்கும்போதே பண்றீங்களா, 3 மந்த்ஸ்க்கான பேக்கப் கையில வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து அந்த மாசம் மாசம் உங்களோட இந்த கையில சேவிங்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இட்ஸ் கோயிங் டு பி அப்சல்யூட் ட்ரைனிங். நீங்க பணம் எதிர்பார்க்காம எதையுமே எதிர்பார்க்காம லேர்னிங் 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 மட்டும், எங்க இவெண்ட் கூப்பிட்டால வரணும், எவ்வளவு ஒர்க் சொன்னாலும் பண்ணணும், ஆன்லைன்ல போய் இதை படிங்க இந்த வீடியோ பாருங்க பார்க்கணும். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் மந்த் இப்ப நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் செகண்ட் மந்த்ல ஸ்லோவா ரிசல்ட் கொடுக்கும். நீங்க பண்ண விஷயங்கள் தேர்ட் மந்த்ல இருந்து ஃபினான்ஷியலி யூல் பி சீங் த ரிசல்ட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ எனக்கு அந்த 3 மந்த்ஸ் பீரியட் தேவை யாரு ட்ரைனியா வந்தீங்கனாலும் அப்படின் போது சேம் திங் ஐ டிட் வென் ஐ குவிட் மை ஜாப் இன் 2011 அக்டோபர். ஒரு 3 மந்த்ஸ்க்கான பேக்கப் தேங்க்ஸ் டு மை லாஸ்ட் எம்ப்ளாயர் குளோபல் அனாலிட்டிக்ஸ் இந்தியா. நான் குளோபல் அனாலிட்டிக்ஸ் பத்தி நிறைய போஸ்ட் எழுதியிருக்கேன். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ்ன்னு சொல்லுவேன். லைஃப்ல எனக்கு என்ன ஆசைப்படணும் அது எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஐ ஆல்வேஸ் சே எச்எல் வாஸ் மை செகண்ட் ஃபேமிலி. அந்த அளவுக்கு எச்எல் நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அதை விட அதிகமானது குளோபல் அனாலிட்டிக்ஸ்ல எனக்கு எல்லா விஷயங்களுமே கிடைச்சது. அதை தாண்டி அங்கிருந்து நான் வெளியே வரும்போது வந்து ஐ ஹேட் அ வெரி குட் ஃபினான்ஷியல் பேக்கப் 3 மந்த்ஸ்க்கு. பட் அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நான் வந்து புதுயுகம்ல வந்து ஆக்டரா ஜாயின் பண்ணேன். அங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட், அப்போ புதுயுகம் லான்ச் கூட ஆகல. ஸோ ஒரு 1 இயர் ஆச்சு நான் டிசம்பர்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னா 2011ல், 2012 அக்டோபர்ல தான் புதுயுகம் சேனலே லான்ச். அது வரைக்கும் லைக் எவ்ரிடே வி ஹவ் பீன் கோயிங் ஃபார் ரிஹர்சல்ஸ், அப்போ மினிமம் லெவல் ஏதாவது பே பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட் அந்த ஒரு 10 மந்த்ஸ் பீரியட்ல நான் வந்து ஏர்ன் பண்ண மொத்தமே பார்த்தா ஒரு 50,000 to 60,000 கூட கிடையாது ஓவரால் பார்த்தா. இது வந்து நான் குளோபல்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அட்லீஸ்ட் பெர் மந்த் என்னால் 25,000 to 30,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு வருஷ சேலரி வந்து ஐ மீன் ஒரு 1 மந்த் சேலரி இல்ல 2 மந்த் சேலரி வந்து ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு இங்க வந்து ஏர்ன் பண்ணதுக்கு. அதை தாண்டி ஐ வாஸ் அண்டர் கோயிங் லாட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் போனேன், அதுக்கப்புறம் எம்எம்ஏல இருந்தேன், அண்ட் லாட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணேன், டாக்டர் மகாராஜாட ட்ரெயின் ஆனேன். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஐ சென்ட் செவரல் லேக்ஸ் ஆன் மை ட்ரைனிங். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு யாரும் இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல ஏற்கனவே வந்தவங்க ஜாப் விட்டு வந்தவங்க, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன்ஸ் யூ குவிட் யுவர் ஜாப் அண்ட் யூ ஆர் சேசிங் யுவர் பேஷன், அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு, அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், எவ்வளவு வயசா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்காக தான் என்னுடைய லைஃப் ஸ்டோரி நான் ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு அந்த 2 இயர் பீரியட்ல நான் ஏர்ன் பண்ணது மொத்தமே பார்த்தா ஒரு 50-60,000 கூட இருக்காது. ஆனால் நான் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தா அரௌண்ட் ஒரு 2 to 2.5 lakhs வந்து என்னோட ட்ரைனிங்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். வெதர் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், டாக்டர் மகாராஜாவோட ஃபீஸ் அண்ட் என்னோட க்ரூமிங், இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து ஐ ஸ்பெண்ட். பட் இதெல்லாம் தாண்டி ஏன் எப்படி என்னால் முடிஞ்சதுன்னா, தட் வாஸ் தி பிகஸ்ட் திங் பிரவீன் டிட் ஃபார் மீ. ஈ வாஸ் சப்போர்ட்டிங் மீ ஃபினான்ஷியலி. அப்போ வந்து பிரவீன் அட் இஸ் ஓன் பிஸ்னஸ், இப்போ இஸ் ஹேவிங் ஓன் பிஸ்னஸ் பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அப்போ வந்து ஈ வாஸ் சப்போர்ட்டிங் மீ. ஸோ அந்த வகையில் நான் காலத்துக்கும் வந்து என்னுடைய நண்பன் பிரவீனுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு சப்போர்ட் இல்லைனா என்ன ஆகியிருக்கும் அதுதான் நான் ஷேர் பண்ண போகிறேன். லைக் அப்போ வந்து நான் மீடியா ட்ரை பண்ணேன், அந்த பீரியட் சினிமாவில் வந்து ஆக்டராக போகணும்னு ட்ரை பண்ணும்போது சினிமாவில் வந்து இருந்தவங்களே பல பேர் எனக்கு கொடுத்த அட்வைஸ், சினிமாவை நம்பி வராத, ஏதாவது ஒரு வேலையை கையில் வச்சுக்கோ, வேலையில் இருந்துட்டு இதை பண்ணுன்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு தான் நான் சொன்ன ஒரு விஷயம், நான் காசுக்காக திரும்ப வேலைக்குன்னு போக மாட்டேன், கார்பரேட்டோ பிபிஓன்னு போக மாட்டேன். காசு எனக்கு உண்மையாகவே நீடு இல்லை, ஒரு பயங்கரமான டைட் நீடு இருக்குன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே எந்த வேலை கிடைச்சாலும் பண்றேன், சினிமாவோ ஈவெண்ட்ஸ்லயோ மார்க்கெட்டிங் ரிலேட்டடோ எதாவது கிடைக்கலாம். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் மை ஃபோக்கஸ்.
இதுக்குள்ளேயே நான் பண்றேன் அப்படின் போது எனக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் வருதுன்னா கூட சரி, பட் டே இன் டே அவுட் நான் அதை பத்தியே நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போனேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு லைட் அசிஸ்டன்ட்டாவோ இல்ல வந்து உங்களை வந்து ஒரு ஒரு எடுபடி வேலையோ ஒரு நாளைக்கு ஒரு 500 கொடுக்குறாங்க, இல்ல ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு போறீங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல போறீங்க, ஒரு 400 கிடைக்கு 300 கிடைக்குதுன்னா கூட சரி, தட்ஸ் குட் திங் ஃபார் யூ, பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் ஏர்னிங் ஃபார் லேர்னிங். அதாவது நான் அதுதான் சொல்ல, லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படின்போது லேர்ன் பண்றதுக்கே உங்களுக்கு ஏர்னிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு மினிமம் அமௌண்ட் இருந்தாலும். ஸோ இதை மாதிரி வந்து இதை மாதிரி பேஷன் நோக்கி வரவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள், பணத்துக்காக நான் திரும்ப வந்து என்னுடைய பழைய ஜாப்க்கே போக போறேன்னா அப்படின்னு நினைக்கிறாங்க, அது அந்த இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஒன்னு உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ இல்லை உங்க ஃபேமிலியோ ஒரு சப்போர்ட் இருக்கணும். அதுக்காக எல்லாருமே நான் இன்னைக்கு வரேன் ட்ரைனிஸ் நான் தான் சொல்லுவேன், அதுக்காக நீ எல்லாருமே இது மாதிரி ஃப்ரெண்டு வேணும் இந்த ஃபேமிலி சப்போர்ட் வேணும்னு நினைக்காதீங்க, நீங்க ஏர்ன் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் நான் சொல்ல வர விஷயங்கள். எல்லாருமே கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லல, நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நான் இந்த மென்டாலிட்டி அப்போ வேற, நான் போறேன் நான் சொல்ல 7 இயர்ஸ் பேக் இந்த மென்டாலிட்டி வேற, பட் என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜாட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஏன்னா அந்த பீரியட்லாம் எனக்கு எப்படின்னா ஓகே பணம் தேவையா கடை வாங்கிக்கலாம் அப்படி இருந்த தமிழரசன் அது. பட் அதுக்கப்புறமா டாக்டர் மகாராஜா கூட நான் ட்ரெயின் ஆகும்போது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, பணம் தேவையா இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணா நாளைக்கு பணம் கிடைக்கும். அவர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், நான் கோவா போறேன் ஒரு ட்ரைனிங் போறேன் அப்படின்னா, இந்த வீக் எனக்கு இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டு இத்தனை கிளைண்ட்ஸ் எனக்கு வந்தாங்கன்னா லெட் மீ கோ இன் ஃபிளைட், இந்த இத்தனை கிளைண்ட் எனக்கு வரலையா லெட் மீ கோ இன் ட்ரெயின், அப்ப எனக்கு இத்தனை கிளைண்ட் வரணும் நான் எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணும் என்ன பண்ணணும் லெட் மீ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட், இப்படிதான் இந்த ஸ்டைல் தான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்த தான் இன்னைக்கு வர ட்ரைனிங்ஸ் நான் சொல்லித்தரேன், எடுத்தோடனே கடன் என் ஃப்ரெண்டு எங்க அப்பா அம்மான்னு பேக்கப் எதிர்பார்க்காதீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு வைக்க முடியும் பேக்கப் அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த மீடியாவோ இல்ல இவன் சொல்ல வாட் எவர் தி பேஷனேட் ஃபீல் ஃபார் யூ அதுக்குள்ள வரும்போது அந்த பேக்கப் வச்சுக்கிட்டு நீங்க வரீங்க அப்படின்போது அங்க உங்களை எவ்வளவு பேர் டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி நீங்க மனசு தளராம, ஏன்னா எண்ட் ஆஃப் டே ஃபைனலா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் கிரன்ச் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, வீட்டில் வந்து நீங்க 10,000 ரூபாய் வைக்கணும் 5,000 ரூபாய் வைக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் போட்டுட்டாங்கன்னா உங்க மைண்ட் வந்து திரும்ப ஏதாவது ஒரு ஜாப்ல போய் உக்காரலாமா அப்படின்னு தான் தோணும். ஸோ அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா திரும்ப உங்க பேஷன் நோக்கி வரது ரொம்ப 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 கஷ்டம். தே கேன் பி ரேர் கேஸ் லைக் முகவரி படம் பாக்குறீங்கன்னா அதுல இன்ஸ்பயர் ஆகலாம், ஓகே அஜித் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா திரும்ப அவருக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதா ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் வச்சு மியூசிக் டைரக்டர் ஆனாரு அப்படின்னு பாக்கலாம். பட் ப்ராக்டிகல் லைஃப் வரும்போது நீங்க திரும்ப ஒரு ஜாப்ல போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால எப்போ வெளியே வர முடியும் இல்லை உங்களோட பேஷன் நோக்கி வர முடியும்ன்றது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாபை குவிட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி வெரி சீரியஸ் அது. நான் இதை பல லைவ்ல சொல்லியிருக்கேன், எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரினர் ஜேர்னின்றது சாதாரண விஷயம் கிடையாது, யூ ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் 12 to 16 hours a டே. அண்ட் என்ன ஒர்க் பண்ணணும் தெரியணும், 16 hours போட்டால் மட்டும் போதாது, அதுல என்ன ஒர்க் பண்ணணும் அது ரிலேட்டடாக ட்ரைனிங்லாம் கத்துக்கணும். இது என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம், அதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மை சின்சியர் அட்வைஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கமிங் to this freelancing or entrepreneur zone from employee zone, financial backup வச்சுக்கோங்க உங்களுக்கு. இல்லை நீங்க நான் இந்த பிரவீன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா, பிரவீன மாதிரி மேபி நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணா பண்ணுங்க. மேபி இன்னைக்கு வந்து என்னால் சில பேருக்கு சப்போர்ட் பண்ணி வரும்போது தோ ஐ டோன்ட் கமிட் தம் ஃபினான்ஷியலி, பட் சில நேரத்தில் சொல்லுவேன் நீ வா பார்த்துக்கலாம் இந்த சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியுன்ற கொடுக்குற அது மாதிரி. லைக் இஃப் யூஆர் வெரி குட் ஃப்ரெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுன்னு தோணுதும் போது அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பட் அட் த சேம் டைம் ட்ராக் பண்ணுங்க. சில நேரத்தில் நான் பண்ண சில தப்புகள் என் லைஃப்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிடுவோம். நான் வந்து சரி பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுப்போம், பட் இஃப் தேர் நாட் யூசிங் இட் வைஸ்லி ஃபைனலாக ரெண்டு பேருமே நீங்க ட்ரபிள்ல மாட்டிக்கணும். ஸோ அதுவும் சரி, வென் யூ ஆர் குட் ஹெல்ப் சம்மன் ஃபினான்ஷியலி செக் வெதர் தே ஹேவ் அ கிளியர் பிளான், அவங்க உண்மையாகவே டெடிகேட்டடா இருக்கிறாங்களா ஒரு பிளான் வச்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. எஸ்பெஷலி மீடியா இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய பிளான்ன்றது இருக்காது, அதாவது சர்டனிட்டி கிடையாது எப்போ அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் அவங்க சைட் எஃபர்ட் போடுறாங்க. இதுதான் நான் மென்டர் டாக்டர் மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம், ரிசல்ட் வந்து நம்ம கையில கிடையாது, ஆனா அந்த எஃபர்ட் போட நான் ரெடியா இருக்கிறேன்னா நான் இன்னைக்கே நடிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன் இன்னைக்கு இவன்ட்ரு பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்றது கிடையாது. ஆனா ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு வீடியோஸ் பார்க்கணும், எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணணும், எவ்வளவு பேர் போய் பார்க்கணும், எத்தனை இமெயில் பண்ணணும், எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும், அதை நான் பண்ண ரெடியா இருக்கேன்னா அப்படி பண்றாங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருங்க. ஏன்னா டெஃபினெட்லி நிறைய பேருக்கு நீங்க சப்போர்ட் தேவைப்படுது, வெதர் இட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆர் மாரல் சப்போர்ட் இல்ல என்ன விதமான சப்போர்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன் அ குட் பொசிஷன் ட்ரை சப்போர்ட்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். That's what once again I learned from my mentor. நீ வந்து சில நேரத்தில் நீ சொல்ற விஷயத்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலையா, நீ பாட்டு நல்லா ஒர்க் பண்ணி மேல ஒரு பொசிஷனுக்கு வா, அப்போ நீ மேல வந்ததுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரியல் நீட் இருக்கும் போது நீ கை கொடுத்து அவங்க தூக்கிட்டு மேல வர முடியும் சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. ஸோ அந்த வகையில ஹெல்ப் பண்ணும்போது கரெக்டா வந்து அவங்களை கைட் பண்ணுங்க, கரெக்டா அவங்களை மானிட்டர் பண்ணுங்க நல்லா பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூ திங்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் இன் திஸ் லைஃப் இஸ் எம்ப்ளாய்டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜெர்னி வரவங்க கண்டிப்பா ஃபினான்ஷியல் பேக்கப் போடுவாங்க, நல்ல போர்ஷன் இருக்குங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஒருத்தரோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு பிரவீன் அண்ட் இஸ் என்டையர் ஃபேமிலி. ஏன்னா பிரவீன் மட்டும் நான் தேங்க்ஸ் சொல்ல பார்த்தாது, அவனுடைய ஃபேமிலி அவனுடைய சரௌண்டிங்ஸ், ஏன்னா அத்தனை பேர் இந்த விஷயத்த பொறுத்துட்டு இருக்காங்க எனக்காக, பிரவீன் எனக்கு பண்ண சப்போர்ட்டுக்காக அத்தனை பேர் அது பின்னாடி இருந்திருக்காங்க. எப்பவுமே நான் சொல்ற விஷயம் தான், ஒரு ஏன் கூட ஒரு ட்ரைனிங் வரானா கூட சரி, இட்ஸ் நாட் ஒன் ட்ரைனிங் ஃபார் மீ, இட்ஸ் இஸ் என்டையர் ஃபேமிலி.
ஸோ என் லைஃப்ல யார் ஒருத்தர் வந்தாலும் சரி அந்த ஃபேமிலி நான் மொத்தமா பாக்குறேன். அந்த வகையில ஐம் ஆல்வேஸ் இண்டப்டட் டு பிரவீன் அண்ட் இஸ் ஃபேமிலி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பிரவீன், லவ் யூ சோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் பீன் வாட்சிங் திஸ் லைவ். இஃப் யூ நீட் எனி சப்போர்ட், மோரல் சப்போர்ட், கைடன்ஸ், டெஃபினெட்லி கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. குட் நைட், ஸ்டே பிளஸ் அண்ட் பிளீஸ் டூ விசிட் அவர் வெப்சைட் www.chennaiwonprofessionals.com and do like our Facebook page Chennai One Professionals to get regular updates about our events.